லியோ மூவியோட ரிலீஸ்க்கு இன்னும் 25 days தான் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே பாக்ஸ் ஆஃபீஸை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அண்ட் பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸுமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தளபதிக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக யூகேல லியோ மூவியோட டிஸ்ட்ரிபியூட்டர் அகிம்சா என்டர்டைன்மெண்ட் 6 வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து நார்வேலையுமே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி வெறித்தனமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து யூஎஸ்ஏல லியோ மூவி ஒரு நியூ ரெக்கார்டை செட் பண்ண ரெடியாக இருக்கு. எஸ் ஐமேக்ஸ் வெர்ஷனில் 80+ அதிகமான ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரே இந்தியன் மூவி அப்படிங்கிற ஒரு மேசிவான ரெக்கார்டை தான் RRR மூவி கிரியேட் பண்ணுச்சு. பட் லியோ போ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னே சொல்லலாம். RRR 80+ ஸ்கிரீன்ஸ்க்கும் அதிகமா ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆனுச்சு அப்படின்னா அதுல இருந்து அதிகமா ஒரு ஸ்கிரீன் ஆச்சும் எக்ஸ்ட்ராவா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல தான் லியோ டீம் இருக்காங்க. நார்த் அமெரிக்கால பிரத்யங்கர சினிமாஸ் தான் லியோ மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் இந்தியன் டைம்க்கு 7:30 ப்ரீ புக்கிங்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அட்வான்ஸ் புக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து எத்தனை ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ்ல லியோ மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சேர்த்தே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான் சொல்லணும். அதையும் முக்கியமாக லியோ மூவிக்கு ஃபேன்ஸ்லேருந்து தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு எல்லாருமே ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ப்ரீ புக்கிங் ப்ரொமோஷன்ஸ்னு எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஸ்பெஷலாக அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் தமிழ்நாட்டை விட ஓவர்சீஸில் தான் லியோ வைப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு லியோ மூவிக்காக ஓவர்சீஸில் பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. யூகேயில் லியோ மூவிக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன ஜஸ்ட் 24 hoursல 10K டிக்கெட் சேல் ஆகி ஒரு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் 25,000 அதிகமாக டே 1 மட்டுமே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்னே சொல்லலாம். ஆல்ரெடி மூவி ரிலீஸ் ஆக 6 வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி லியோ தான் அப்படிங்கிற ரெக்கார்டையுமே லியோ மூவி ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் ஓவர்சீஸில் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் ஃபுல் ஃபயரோட இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் தளபதிக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஓவர்சீஸில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வெறும் சாதாரண விஷயம் தான். இந்தியாவில் மட்டும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி பாருங்க, தளபதி ஃபேன்ஸோட உண்மையான சம்பவம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது அப்போதான் உங்க எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இருந்த எல்லா படத்துக்கான எதிர்பார்ப்பை விட லியோவுக்கு தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைடு சினிமா ரசிகர்கள் லியோ படத்தோட ரிலீஸ்க்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரசிகர்களோட இந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா டிசப்பாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜுமே லியோ படத்தை பார்த்து பார்த்து செதுக்கிட்டே இருக்காரு. காஸ்ட் அண்ட் க்ரூவை செலக்ட் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்குமே எல்லாமே ஃபுல் எஃபோர்ட்டோட எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு ஃபுல் பேக்டு மூவியாக ரெடி ஆகிட்டே இருக்கு. அண்ட் அப்டேட்ஸுமே பக்கவா பிளான் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சஞ்சய் தத், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மிஸ்கின், மன்சூர் அலிகான் அண்ட் ரொம்ப முக்கியமாக ராக் ஸ்டார் அனியோட ஃபேன்ஸ்னு எல்லாருமே October 19 அந்த ஒரு பிக் டேக்காக தான் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி படத்திலிருந்து இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ October 19 வரைக்கும் இனிமே வரப்போற எல்லா டேவுமே லியோ டேவாக தான் இருக்க போகுது. ஃபைனலாக October 19 நடக்க போற லியோ த பிளடி ஸ்வீட்டோட செலிப்ரேஷன்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணுங்க.